ஹேலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2006 ரிலீஸ் ஆன அப்போகாலிப்டாங்கிற ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த படம் ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஆக்சன் அண்ட் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் லேக் அடிக்காம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பதட்டத்தோடய இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. சில படங்களை எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப பார்க்கலாம், ஆனா சலிக்கவே சலிக்காதுங்கிற மாதிரியான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதோட ஒன்னே என்ன சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ணாம நேரா ஸ்டோரி ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் ஃபிலிமி ஃப்ரீக். நான் உங்க ஹோஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு பன்றி ஒன்று எதையோ பார்த்து பயந்து வேகமா ஓடி வர என்னன்னு பார்த்தா, அந்த காட்டுல இருந்த சில காட்டுவாசிங்க அதை வேட்டையாடுறதுக்காக துரத்திட்டு வராங்க. இந்த பன்றியும் அவங்க வச்ச எந்த பொறியிலையும் மாட்டாம தப்பிச்சு தப்பிச்சு விட கடைசியா இவங்க வச்ச இந்த மாதிரி ஒரு பொறியில வந்து மாட்டிக்குது. இங்க வர இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ வந்து மாட்டின இந்த பன்றியோட உடம்ப கூறு போட்டு அதோட இதயத்தை ஒருத்தனுக்கும் கல்லீரல ஒருத்தனுக்கும் இப்படி ஒவ்வொரு உறுப்பா ஒவ்வொருத்தனுக்கும் தர இவனுக்கு மட்டும் இந்த பன்றியோட விதைப்பைய தரான். இவன் இந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் காமெடியான கேரக்டர். இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயும் பெருசா காமெடிங்கிறது வரல அப்படின்னாலும் இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க அப்பப்ப இவனை வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இவனும் அதை வேண்டாம் விருப்பம் வாங்கி பச்சையவே சாப்பிட இதை பார்த்து மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இவங்க சிரிக்கிறத பார்த்து கோவப்பட்ட இந்த காமெடியும் ஹீரோ கிட்ட சண்டைக்கு போக இவங்க ரெண்டு பேரும் இப்ப உருண்டு புரண்டு சண்டை போடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கேரக்டர் நேம்ங்கிறது பெருசா கொடுத்த மாதிரி தெரியல. சோ நாமளே ஹீரோ ஹீரோயின் காமெடியன் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடலாம். இப்ப இந்த ஹீரோவும் காமெடியனும் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த கூட்டத்தோட தலைமை வந்து இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சண்டையை தடுத்து நிறுத்துவான். இவன் தான் இந்த கூட்டத்தோட தலைவன். அண்ட் இவனோட பையன் தான் நம்ம ஹீரோ. இவங்க என்னதான் சண்டை போட்டாலும் அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டு திரும்பவும் எப்பவும் போல ஜாலியா மாறிடுவாங்க. இப்படி இவங்க கிடைச்ச பன்றியை கூறு போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவங்களை தவிர வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வர, இப்ப அப்படியே பார்த்தா அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு நாலு பேர் புதற விட்டு வெளியே வராங்க. இவங்க ஒருவேளை கெட்டவங்களா இருக்கலான்னு அவங்களை தாக்குறதுக்காக ஹீரோ குரூப் ஆயுதங்களை எடுக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் முதல்ல போய் பேசி பாக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா அதாவது இந்த கூட்டத்தோட தலைவன் இவங்க கிட்ட வந்து, இதை பாருங்க, இந்த கூட்டத்தோட தலைவன் நான் தான், இது எங்களோட காடு, இங்க நீங்க வேட்டையாடுனாலும் கூட எங்களோட அனுமதி வேணும், நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்க, இப்ப ஆப்போசிட்ல இருக்க இவன் எதுவுமே பேசாம அவங்க கிட்ட இருக்க இந்த மீனை கொண்டு வந்து இவங்க முன்னாடி வச்சுட்டு வர வழியில இதை பிடிச்சிட்டு வந்தோம், தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்பவே ஹம்புலா சொல்றான். அதுக்கு இந்த தலைவன், நாங்க எதுவுமே சும்மா வாங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த பன்றி இறைச்சியில கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த மீனை எடுத்துக்கிறாங்க. இவன் இப்போ இந்த தலைவன் கிட்ட இந்த காட்டை கடந்து போக அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்க, இந்த தலைவனும் நீங்க தாராளமா கடந்து போலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்க, நம்ம ஹீரோ எந்த தொலையும் கொடுக்காம அமைதியா போகணும் அப்படின்னு சொல்றான். காட்டை கடக்க அனுமதி கொடுத்துட்டாங்க, எல்லாரும் வாங்க போலான்னு இவன் இப்ப கூப்பிட பார்த்தா அப்படியே பெண்கள் குழந்தைகள் வயசானவங்கன்னு ஒரு கூட்டமே வெளியே வருது. இவங்க எல்லாரோட முகத்திலையும் பயம் தான் தெரியுது. இவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் இப்படி போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லி, எதுக்கு இந்த காட்டை கடந்து போறீங்க அப்படின்னு ஹீரோ கூட்டம் கேட்க, நாங்க வாழ்ந்த இடம் பறி போயிடுச்சு, எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க, அதனாலதான் வாழ வழி தெரியாம நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உங்க இடத்த எதுக்காக பறிச்சாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கறான். அதுக்கு இவன், அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, எதுக்கும் நீங்களும் ஜாக்கிரதையாவே இருங்கன்னு ஏதோ ஒரு வார்னிங் மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோட அப்பா காமெடியன் எல்லாரும் வேட்டையான இறைச்சி எடுத்துக்கிட்டு அவங்களோட கிராமத்துக்கு வராங்க. இதுதான் அவங்களோட கிராமம். இந்த வயசானவங்க தான் இந்த காமெடியனோட மாமியார். இவங்க ஏதோ அவங்க லாங்குவேஜ்ல இவனை திட்ட மொத்த கிராமமும் இவனை பார்த்து சிரிக்குது. இவ தான் காமெடியனோட ஒய்ஃப். அண்ட் இந்த வயசானவங்களோட பொண்ணு. இவளோட அம்மா இவனை திட்ட, இவ இப்ப நீ பேசாமே இருக்க மாட்டியான்னு அவளோட அம்மாவை திட்டுறா. அடுத்ததான் நம்ம ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அன்னைக்கு நேற்று எப்பவும் போல எல்லாரும் ஒன்றா கூடி உட்காந்து அந்த கிராமத்தோட பெரியவர் கதை சொல்ல அதையெல்லாம் இவங்க கேட்டுட்டு தென் பாட்டு பாடி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் விடிய காலையில் மொத்த கிராமமே அமைதியாக தூங்கிட்டு இருக்கப்ப ஹீரோ வளர்க்குற நாய் மட்டும் எதையோ பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. இதனால ஹீரோ தூக்கங்களை அவன் எழுந்துடுறான். பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்க ஒரு காட்டுவாசி கூட்டம் கையில ஆயுதங்களோட இந்த கிராமத்தை சுத்தி வளைச்சிடுறாங்க. இவங்களை பார்த்துதான் அந்த நாய் குலைச்சிட்டு இருக்கு. இவன் தான் இந்த கெட்ட காட்டுவாசி கூட்டத்தோட தலைமை. இதுதான் சரியான நேரம், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, முதல்ல குலைக்கிற அந்த நாயை கொண்டுட்டு மெதுவா சத்தம் இல்லாம உள்ள போங்கடா அப்படின்னு இந்த தலைமை சொல்ல, இப்ப அப்படியே இந்த கூட்டம் அந்த நாயை கொண்டுட்டு கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க. திடீர்னு ஏன் நாய் குலைக்கிற சத்தம் நின்று போச்சுன்னு ஹீரோ வெளியே வந்து பார்க்க, அங்க இந்த கெட்ட காட்டுவாசிங்க கூட்டம் உள்ள வரத ஹீரோ பாத்துறான். உடனே ஹீரோ குழந்தையை தூக்கிட்டு அவனோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வெளியே வர, அதுக்குள்ளே இவனுங்க கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிடறானுங்க. அதுல ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினையும் குழந்தையையும் வெளியே கூட்டு வந்துடுறான். கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச இவனுங்க அங்க இருக்க எல்லாரையும் வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு வந்து போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. குடிசைகளை குளுத்துறது, பெண்களை கற்பழிக்கிறதுன்னு எல்லா நாச வேலையும் செய்யறாங்க. இதே நேரம் ஹீரோ தன்னுடைய ஒய்ஃபையும் பையனையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு தண்ணி இல்லாத கிணறு மாதிரி இருக்க ஒரு பள்ளத்துக்குள்ள கயிறு கட்டி இவங்களை இறக்கி விடுறான். ஆனா எப்படியோ இன்னும் இவங்களை யாரும் பார்க்கல. இவங்களை கிணத்துக்குள்ள இறக்கி விட்டுட்டு, நான் போய் மத்தவங்களை காப்பாத்துறேன், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் சொல்லிட்டு அந்த கயிறை அங்க இருக்க ஒரு மரக்கட்டையில கட்டிட்டு ஹீரோ மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக போறான். இந்த காமெடியன் கொஞ்சம் பலசாலி இருக்கிறதால இவனும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை அடிக்க
ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இவன வலையெல்லாம் போட்டு இவனையும் பிடிச்சிடுறாங்க. இங்க ஒருத்தர் நம்ம ஹீரோவோட அப்பாவை போட்டு அடிக்க அங்க வந்த நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சுட்டு ஒரு கத்தியை வச்சு கொண்டுடலான்னு போகக்குள்ள இந்த கெட்ட காட்டுவாசி கூட்டத்தோட தலைவன் அங்க வந்து இவனை காப்பாத்திடுறான். கடைசியா எல்லாரும் இவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாம இவங்க கிட்ட சரணடைஞ்சிடறாங்க. ஆக்சுவலா இவன் ஒரு சைக்கோ மாதிரி, அதாவது திமிர் பிடிச்சவன், தான் தான் பெரிய ஆளு, என்ன எவனும் எதிர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இந்த தலைக்கு முன்னாடி சின்னதா குடிமை மாதிரி வச்சிருக்க இந்த சைக்கோ. இவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எவ்வளவு தைரியம் தான், நீ என்னையே அடிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொன்னிடலான்னு போக அதுக்கு இந்த தலைவன் இவன் எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லி அவனை தடுத்துறான். அதுக்கு இந்த சைக்கோ இவனை கொல்ல முடியாம போச்சுன்னு கோபத்துல பைத்தியக்கார மாதிரி குதிக்கிறான். அப்போ ஹீரோ முன்னாடி கீழே விழுந்து கிடக்குற அவனோட அப்பாவை பார்த்து என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்னால நம்ம மக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றத சைக்கோ பாத்துறான். ஓ, இவன் தான் உன்னோட அப்பனா, உன்னதான கொல்லக்கூடாது, உன்னோட அப்பனை கொள்ளலாம்ல அப்படின்னு ஹீரோட அப்பாவை ஹீரோ கண் முன்னாடி கழுத்தறுத்து கொன்னுறான். தென் இந்த சைக்கோ ஹீரோ கிட்ட வந்து இது வரைக்கும் என்ன யாரும் தொட்டதில்ல, முதல் தடவையா உன்னோட கை ஏமாந்து பட்டுருச்சு, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு அடி ஹீரோ மயக்கம் போட்டுறான். ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா ஹீரோ ஹீரோவோட நண்பர்கள் அப்புறம் அவங்க கிராமத்து மக்கள் சில பேரையும் ஒரு மூங்கில தோல் மேல வச்சு அதுல அவங்களோட கழுத்தை கட்டி போட்டு கைய பின்னாடி கட்டி நடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக காலை மட்டும் கட்டி போடாம விட்டுருவாங்க. இப்ப நம்ம காமெடியம் பார்த்துட்டு இருக்கப்பவே அவனோட ஒய்ஃப சில பேர் அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அந்த கிராமத்துல எல்லா குடிசையும் எரிச்சுட்டு எல்லாத்தையும் நாசம் பண்றாங்க. இப்ப அப்படியே ஹீரோ அவனோட மனைவியையும் குழந்தையும் இறக்கி விட்ட பள்ளத்தை பார்க்க இத அந்த கெட்ட காட்டுவாசிங்க கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் பாத்துடுறான். இவனும் அங்க என்ன இருக்குன்னு அங்க போய் அந்த பள்ளத்தை எட்டி பார்த்தா இவன் வரதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவளோட பையனோட அங்க இருக்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. யாராவது உள்ள இருக்காங்களான்னு சந்தேகப்பட்டு ஒரு பெரிய கல்ல தூக்கி இந்த பள்ளத்துக்குள்ள போட இதை இப்ப ஹீரோ பயத்தோடவே பாத்துட்டு இருக்கான். கீழே விழுந்த கல்லோட ஒரு சின்ன பீஸ் இந்த குட்டி பையனோட கால் மேல பட்டு காயம் பண்ணி விட்டுருது. இந்த பையன் வலி தாங்க முடியாம கத்த ஹீரோயின் அந்த பையனோட வாயை பொத்தி மேல இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்காத மாதிரி பாத்துக்கிறா. இவனும் சரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ பள்ளத்துக்குள்ள இறக்கி விட்ட கைத்தை மட்டும் இப்போ கட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ இந்த தலைமை வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ல இப்போ இந்த கிராமத்துல இறந்து போனவங்களை தவிர மீதி உயிரோடு இருக்க எல்லாரையும் ஒரு அடிமை மாதிரி கட்டி அந்த கிராமத்தை விட்டு இழுத்துட்டு போறாங்க. அப்படி இழுத்துட்டு போகக்குள்ள ஹீரோ தன்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் என்னாச்சோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே அந்த பள்ளத்தை பார்த்தபடியே அங்கிருந்து போக பார்த்தா ஹீரோயின் மேல ஏறதுக்காக அந்த கைத்தை பிடிச்சி இழுக்க அது அருந்து இருக்கிறதால உள்ளேயே விழுந்துருது. அந்த கயிறு உள்ள போறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு அவங்களுக்கு எதுவும் ஆகல, உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்போ உயிரே வருது. ஹீரோவும் திரும்பவும் எப்படியாவது வந்து இவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே போறான். அந்த கிராமத்துல இருக்க சின்ன சின்ன பசங்களாம் அம்மா எங்களையும் கூட்டிட்டு போங்க, அப்பா நாங்களும் வரோம் அப்படின்னு பின்னாடியே போறாங்க. இந்த மொத்த கிராமத்தையும் சூறையாடிட்டு சில பேர் அடிமைங்களா பிடிச்சிக்கிட்டு இந்த கெட்ட காட்டுவாசிங்க கூட்டம் இங்கிருந்து போக இப்ப அப்படியே பள்ளத்துல மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த கிராமத்துல இப்ப உயிரோட இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோயினும் அவளோட பையனும் தான். இவனும் இப்ப மேல தூக்கி விட ஆள் இல்லாம இந்த பள்ளத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறா. ஹீரோவையும் அவனோட கிராமத்து மக்களையும் இழுத்துக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த கெட்ட காட்டுவாசிங்க கூட்டம் இவங்கள மாதிரியே இன்னும் நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப அவங்களையும் கூட்டிக்கிட்டு இவங்களோட ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய கூட்டமா இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்த நோக்கி போறாங்க. இப்ப இந்த தலைவன் யாரோ ஒருத்தனை நிறுத்தி நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா சண்டை போட்ட, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னு பார்த்தா இவன் தான் இந்த தலைவனோட பையன். இப்ப ஏற்கனவே பிடிச்சி வச்சிருந்த அடிமைங்களையும் புதுசா பிடிச்சிட்டு வந்த இந்த அடிமைங்களையும் ஒன்னா கூட்டிட்டு போகும்போது இப்ப ஹீரோ யாரோ ஒருத்தனை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறான். இவன் யாருன்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல முத முதல்ல இவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பான், அவன் தான் இவன். இவனோட கூட்டத்தையும் இந்த கெட்ட காட்டுவாசிங்க கூட்டம் பிடிச்சி வச்சிருக்காங்க. இவன் இப்ப நம்ம ஹீரோவை அட பாவி நான் தான் அப்பவே வார்னிங் கொடுத்தல, நீயாவது ஜாக்கிரதையா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். தென் இந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல கொத்திடுமிகளை சாட்டையை வச்சு அடிச்சுட்டு இழுத்துட்டு போற மாதிரி இவங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வயிற்றுல காயம் பட்டிருக்கிறதால நடக்க முடியாம தடுமாறி கீழே விழ அவனோட சேர்த்து கட்டியிருக்க மத்த நாலு பேரும் அப்படியே நிக்கிறாங்க. அங்க இருந்த இந்த சைக்கோ இவங்கிட்ட வந்து என்ன ரொம்ப தாகமா இருக்கா, தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கிட்ட இருந்த தண்ணியை எடுத்து இவங்கிட்ட கொடுப்பான்னு பார்த்தா அதை அவனையே குடிச்சிட்டு தண்ணியை தர முடியாது அப்படின்னு நக்கலா பதில் சொல்றான். இப்ப அவனோட காயத்திலேயே குத்தி எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்ல முன்னாடி இருந்த நம்ம ஹீரோ அவனோட காலை வச்சு தள்ளி இவனை மேல தூக்கி விட ட்ரை பண்ண இந்த சைக்கோ உன்னை யாரோ உதவி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி ஹீரோவை அடிக்கிறான். இப்ப நீயா எழுந்து நடக்கலன்னா உனக்கு உதவி பண்ண இவன் அடி வாங்குவான்னு சொல்லி இந்த சைக்கோ ஹீரோவை அடிக்க இவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுந்துறான். இந்த சைக்கோ கேரக்டரை பார்த்தவே ரொம்ப கோபம் வரும், ஏன்னா அந்த அளவுக்கு மத்தவங்களை டார்ச்சர் பண்ற ஒரு கேரக்டர் தான் இவன். இப்ப இந்த காட்டை கடந்து போகும்போது நடுவுல ஒரு பெரிய ஆறு ஒன்னு வரும், அதையும் எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரும் கடந்து அந்த பக்கம் போயிட பின்னாடியே அழுதுகிட்டு வந்த இந்த குட்டி பசங்களாம் இந்த நதியை கலக்க முடியாம இந்த பக்கமே மாட்டிக்குவாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவனோட பையனுக்கு கால அடிபட்டு இருக்கிறதால அந்த அடிபட்ட இடத்துல அங்க இருக்க எறும்புகளை பிடிச்சி அதை வச்சு இந்த குட்டி பையனோட கால தையல் போட்டு விடுறா. இந்த பக்கம் இவங்க எல்லாரையும் காட்ட விட்டு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து ஒரு உயரமான மலைப்பாதையில கொஞ்சம் தவறினாலும் கீழே விழற மாதிரி இருக்க ஒரு வழியில கூட்டிட்டு போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி இருந்த அவனோட ஃப்ரெண்டு, அதாவது ஏற்கனவே அடிபட்டு நடக்க முடியாம இருந்தாலும் இப்பவும் நடக்க முடியாம அந்த பள்ளத்துல தடுமாறி விட அவங்களோட கட்டி இருந்த மத்த நாலு பேரும் விட்ட நாமளும் விழுந்துருவோம்
அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்து அந்த கெட்டவங்க கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் இவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஓடி வர இந்த சைக்கோ அவனை தடுத்து நிறுத்தி எவனும் இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, முடிஞ்ச இவங்களே மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி கஷ்டப்படுறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். முன்னாடி இருந்த இந்த காமெடியை அங்கே இருக்க ஒரு மரத்தோட வேரில் காலம் மாட்டி இவங்க கீழே விழாம இருக்க ஹோல்ட் பண்ண பின்னாடி இருந்த ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இவனை மேலே கொண்டு வந்துடுறான். இப்போ இந்த சைக்கோ அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்க இவனை கட் அவுத்து விட்டு இனி நீ உயிரோடு இருந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, போய் சாப்பு அப்படின்னு சொல்லி இந்த பள்ளத்திலேயே தள்ளி விட்டுறான். முன்னாடி போயிட்டு இருந்த இந்த தலைவன் பின்னாடி வந்தவங்களை எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்த வழியே போய் அவங்கள பார்க்க இந்த அடிமைங்க கூட்டத்தில் ஒரு ஆள் கம்மியாக இருக்கிறத தலைவன் நோட் பண்றான். இங்க இருந்தவன் எங்க அப்படின்னு இந்த தலைவன் சைக்கோ கிட்ட கேட்க அவனை கீழே தூக்கி போட்டுட்டேன், விட்டுருந்தா இவன் மற்றவங்களையும் இழுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்ல இப்ப இந்த தலைவன் கோபமா சைக்கோவை பார்த்து யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த, இந்த கூட்டத்தோட தலைவன் நான் தான், இனிமே இன்னொரு தடவை இப்படி செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போறான். ஒரு இரவு நேரம் வர எல்லாரும் ஒரு இடத்துல தீய மூட்டி உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த காமெடியை ஹீரோ அவங்களோட ஆளுங்க எல்லாரும் இந்த கடவுளுக்கு கண்ணுங்கிறதே இல்லையா, ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரொம்ப தூரம் நடந்து வந்து இப்ப ஏதோ ஒரு கல்குவாரி மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அங்க ஏகப்பட்ட அடிமைகள் இந்த கல்குவாரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அதையும் தாண்டி போறாங்க. இது ஒரு காட்டுவாசிங்களோட ஒரு நகரம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இவங்களை கூட்டிட்டு நுழையறாங்க. உள்ள ஒவ்வொரு இடமா கடந்து போக வித்தியாச வித்தியாசமான மனிதர்கள் கடைகள் வீடுகள்னு அந்த காலத்து நகர நாகரிகம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இவங்க பாக்குறாங்க. இந்த இடத்துக்குள்ள வந்ததும் நிறைய பெண்கள் இவங்க மேல நீல கலர்ல இருக்க ஏதோ ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்க ஒரு சாயத்தை உடம்புக்கு பூசி விடுறாங்க. தென் இந்த அடிமை கூட்டத்தில் இருந்த பெண்களை மட்டும் தனியா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த கெட்ட காட்டுவாசி கூட்டத்தோட தலைவன் நேரம் அங்க இருக்க ஒருத்தங்கிட்ட வந்து நிறைய அடிமைகளை பிடிச்சிட்டு வந்திருக்கேன், எப்பவும் போல இல்லாம இந்த தடவை அதிக விலை கொடுக்கணும் அப்படின்னு வேற மெசேஜ் இவங்களே விற்கிறான். பெண்களை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அங்க இருக்க ஒரு சந்தையில ஒவ்வொரு பெண்ணை மேடையில ஏற்றி இவளுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க இவளுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்த பெண்களை எல்லாம் ஏலம் போட்டு விற்கிறாங்க. அதை கீழே இருந்த ஆண்கள் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா வாங்குறாங்க. இந்த கொடுமையெல்லாம் அங்க பக்கத்துல இருந்த இந்த பெண்களோட கணவர்கள் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காமெடியனோட மாமியாரை ஏலத்துல விட இவங்க வயசானவங்கிறதால யாருமே இவங்களை வாங்கல, சோ இனிமே நீ எங்களுக்கு தேவையில்லை இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து விரட்டி விட இவங்களும் எங்க போறதுன்னு தெரியாம சோகமா நம்ம காமெடியனையே பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ காமெடியன் உடம்புல கலர் பூசிருக்க எல்லாத்தையும் அந்த ஊரோட மையத்துல இருக்க ஒரு பிரமிடு மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பிரமிடு மேல இருந்து மனுஷங்களோட தலையை வெட்டி அதை கீழே உருட்டி விட்டு மனுஷங்களை நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பார்த்தாவே தெரியுது இவங்களையும் இதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இவங்களை இந்த பிரமிடு மேல கூட்டி போகக்குள்ள போற வழியெல்லாம் சுத்தி ஏகப்பட்ட மக்கள் டான்ஸ் ஆடி அவங்களோட சடங்கு பாட்டு பாடி இவங்களை வரவேற்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏற்கனவே பலி கொடுத்தவங்களோட தலையெல்லாம் குத்தி தொங்க விட்டுருக்காங்க. சோ இவங்க ஏகப்பட்ட பேரை இப்படிதான் பலி கொடுத்துருக்காங்க போல. அந்த ரத்தத்தை ஏதோ புனித நீர் மாதிரி எடுத்து தங்களோட தலையில தடவிக்கிறாங்க. கடைசியா இவங்க எல்லாரையும் அந்த பிரமிடோட உச்சிக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த மொத்த இடத்தோட ராஜா ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த ராஜாவோட ராணி அப்புறம் இன்னும் நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமா வேஷம் போட்டு இங்க நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த முன்னாடி வந்து கீழே இருக்க மக்களை பார்த்து நம்ம வறுமை தீர்றதுக்கு ஆண்டவனுக்கு காணிக்க செலுத்துவோம், அவர் மனசு குளிர்ற வரைக்கும் காணிக்க செலுத்துவோம், நம்ம இடத்துக்கு மழை பெஞ்சு நம்ம நிலமெல்லாம் வாழ இருக்க இந்த பயிர் எல்லாம் விளைச்சல பாக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம இடம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த காணிக்கையை எடுத்துக்க சூரிய பகவானே அப்படின்னு அந்த சூரியனை பார்த்து வணங்கிட்டு நீல கலர் சாயம் பூசி இருக்க கூட்டத்தில இருந்து முன்னாடி நின்றுட்டு இருக்க ஒருத்தனை இழுத்துட்டு வந்து படுக்க வச்சு கையை ஒருத்தன் கால ஒருத்தன் பிடிச்சிக்க அந்த ஒரு கத்தி எடுத்து அவனோட நெஞ்சிலேயே குத்தி அவனோட இதயத்தை மட்டும் வெட்டி வெளியே எடுத்து இதயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப இன்னொரு ஆள் வந்து ஒரே வெட்டல இவனோட தலையை மட்டும் துண்டா வெட்டி அந்த தலையையும் முண்டத்தையும் இந்த பிரமிடு மேல இருந்து கீழே உருட்டி விடுறான். இப்படி கீழே வர தலையையும் முண்டத்தையும் பிடிக்க கீழே இருக்க மக்கள் நான் நீனு போட்டி போடுறாங்க. அடுத்ததா ஒருத்தனை கொண்டு வர சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனும் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. காமெடியா அவங்களுக்கு பின்னாடியே நின்றுட்டு இருக்கான். இப்படி நரபலி கொடுக்கறத பார்த்து இவனுங்க பயத்துல நடுங்கி போயிடறானுங்க. நம்ம ஹீரோவை தான் அடுத்து இழுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா ஆனா பக்கத்துல இருந்த ஹீரோட ஃப்ரெண்டை இழுத்துட்டு போறாங்க. இவனையும் அதே மாதிரி படுக்க வச்சு இதயத்தை மட்டும் வெட்டி தனியா எடுத்துட்டு இவனோட தலையை வெட்டி கீழே உருட்டி விட்டு கொண்டுறானுங்க. அடுத்ததா நம்ம ஹீரோ தான். இவனும் இனிமே என்ன பண்ண முடியும், நம்ம ஒய்ஃபும் குழந்தையும் வேற அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டுமே அவங்க நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு சோகமா அவங்கள பத்தி நினைச்சு பார்க்க அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னது இவன் மனசுக்குள்ள கேக்குது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனதை இப்ப ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. அடுத்ததா நரபலிக்காக நம்ம ஹீரோவை புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஹீரோவோட முகத்தை பார்க்கும்போது இதுதான் நம்ம விதி, இனிமே ஒண்ணு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டான காமெடியும் கிட்ட பயப்படாத அந்த ஆண்டவன் நம்மள கைவிட மாட்டான் நம்பிக்கையோட இருன்னு அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு போறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை நரபலி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மத்தவங்களை மாதிரி கத்தி கூச்சல் போடல அழுகல எதுவுமே பண்ணல. இவனும் அமைதியா சாவ கண் முன்னாடி பாத்துட்டு கூட அந்த கடவுள் காப்பாத்துவாருன்னு அமைதியா இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவோட இதயத்தை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு கத்திய ஹீரோவோட இதயத்தை நோக்கி மேல தூக்க என்னன்னு தெரியல திடீர்னு அந்த மொத்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழ ஆரம்பிக்குது. இவனுங்களும் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கடவுளான சூரியனை மேல் நோக்கி எல்லாரும் பார்க்க பார்த்தா இந்த நேரம் சந்திர கிரகணம் போல. சந்திரன் மெதுவா சூரியன் முன்னாடி வந்து சூரிய வெளிச்சத்தை சில நிமிஷங்களுக்கு மட்டுமே மறைச்சிட்டு திரும்பவும் விலகி போயிடுது. இதை பார்த்த இவனுங்க சூரிய பகவான் நம்ம பலியை ஏத்துக்கிட்டாரு அவரோட தாகம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி நரபலி கொடுக்கறத நிறுத்திடுறானுங்க. தென் ஹீரோவையும் பலி கொடுக்காம விட்டுறானுங்க. சூரிய பகவான் கருணை நம்ம மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாரும் சந்தோஷத்துல கூச்சல் போட்டு ஆரவாரம்
ஆர்டரா பண்ணிட்டு இருக்கும்போது இனிமே இவங்க யாரும் தேவைப்பட மாட்டாங்களா அப்படின்னு இந்த தலைமை வந்து இவங்கிட்ட கேட்க, இல்ல இவங்க யாருமே இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்ல, மத்தவங்க எல்லாத்தையும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு இந்த தலைவன் கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி ஒரு மைதானத்துக்கு எல்லாரையும் கூட்டி வந்து இப்ப இந்த தலைமை அவனோட பையன்கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்து அந்த சோழ காட்டோட எல்லையில போய் நில்லு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். இந்த அடிமையா பிடிச்சிட்டு வந்தவங்களோட கட்டு எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு ஒரு டாஸ்க் மாதிரி உன சொல்றாங்க. என்னன்னா, உங்களை ரெண்டு ரெண்டு பேரா ஓட விடுவோம், உங்களால முடிஞ்சா அங்க தூரத்துல தெரியற சோழ காட்டுக்குள்ள ஓடிட்டீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க, உங்க இடத்துக்கு நீங்க போயிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இங்கேயே இறந்துடுவீங்க. ஒருவேளை எங்களையும் தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னாலும் கூட அங்க தூரத்துல எங்க தலைவரோட பையன் நின்னுட்டு இருக்கான், அவன் உங்களை சோழ காட்டுக்குள்ள போகாம தடுப்பான். சோ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வழியே இல்ல. உங்க கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம காமெடியனையும் வேற ஒருத்தனையும் ஓட விடுறாங்க. இவனுங்களும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஆசையில நேரம் அந்த சோழ காட்டை நோக்கி ஓடுறாங்க. இப்படி ஓடக்குள்ள பின்னாடி இருந்து அந்த கெட்ட காட்டுவாசிங்க கூட்டம் கையில இருக்க ஈட்டி கல்லு வில்லு அப்படின்னு ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சு தாக்க இவனுங்க அதுல மாட்டாம தப்பிச்சு ஓடுறாங்க. இப்ப ஒருத்தன் ஒரு பெரிய கல்லு எடுத்து இவங்க மேல வீச, அது காமெடியன் கூட ஓடி வந்துட்டு இருந்த இன்னொருத்த மேல பட அவன் அங்கேயே இறந்துடுறான். அடுத்ததா இன்னொருத்தன் ஒரு ஈட்டியை வீச, அது நேரம் இந்த காமெடியன் மேல வந்து குத்தி இவனை இப்ப கீழே விழுதச்சிடுது. இவனும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தவந்துகிட்டே போய் இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஆசையில அந்த சோழ காட்டுக்கிட்ட நெருங்கி போக அங்க இருந்து தலைவனோட பையன் ஓடி வந்து இவனோட தலையிலேயே அடிச்சு இவனை சாகடிச்சிடறான். அது அங்க தூரத்துல நின்று நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானே அப்படிங்கிற சோகத்துல ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். அடுத்ததா இந்த சைக்கோ உன் சாவு என் கையில தான் ஓடுன்னு சொல்லி ஹீரோவை ஓட விட, ஹீரோவும் அவன் கூட ஓடி வரவங்கிட்ட நேரா ஒன்னா மாட்டிப்ப வளைஞ்சு வளைஞ்சு ஓடு ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இப்ப ரெண்டு பேரும் அவங்க வீசுற ஆயுதங்கள்ல மாட்டாத மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறாங்க. இவனுங்களும் அம்பு ஈட்டி கல்லுன்னு என்னென்னமோ ஆயுதங்களை வீச எதிலையுமே மாட்டாம தப்பிச்சு குறுக்க மறுக்க வளைஞ்சு வளைஞ்சு ஓடிட்டு இருக்கானுங்க. கடைசியா ஒருத்தன் அவங்க எங்க வருவாங்க அப்படிங்கறத ப்ரெடிக் பண்ணி அம்ப ஏறிய அது சரியா ஹீரோ கூட ஓடிட்டு வந்துட்டு மேல குத்தி அவனை கொண்டுடுது. அடுத்ததான் நம்ம ஹீரோ யாருக்கிட்டயுமே மாட்டாம அந்த சோழ காட்டு பக்கமா நெருங்கி போயிட இந்த தலைமை ஒரு அம்ம எடுத்து ஏறிய அது சரியா நம்ம ஹீரோ மேல குத்தி அவனை கீழே சாச்சிடுது. ஆனா எப்படியோ ஹீரோவை உயிருக்கு ஆபத்து இல்லாத மாதிரியான இடத்துல குத்திடுது. இந்த தலைவனோட பையன் இவன் ஒரு அடியா கொண்டுடலாம் அப்படின்னு கிட்டவர பார்த்தா இறந்து கிடக்கிறான் அப்படின்னு நினைச்ச காமெடியன் இன்னுமே உயிரோட தான் இருப்பான். அவன் இந்த தலைவனோட பையன் கால புடிச்சு ஹீரோவை காப்பாத்தி இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்ல இப்ப இந்த தலைவனோட பையன் இந்த காமெடியனை அட்டி அடின்னு அடிச்சு முழுசா கொண்டுடுறான். இந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஹீரோ அவனோட உடம்புல இருந்த அம்போட முன்பகுதியை உடச்சு அதை நம்ம ஹீரோவை கொண்டுடலாம் அப்படின்னு கிட்டவர இந்த தலைவனோட பையன் கழுத்திலேயே குத்தி சாகடிச்சிடுவான். இத தூரத்துல இருந்து பார்த்த இந்த தலைவனோட கூட்டத்துக்கு நம்மளதான் ஹீரோவை கொண்டுட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இவனுங்களும் தலைவர் பையன் சும்மாவா அப்படி இப்படின்னு இவனை புகழ்ந்த பேச பார்த்தா தலைவனோட பையன் மெதுவா தள்ளாடிக்கிட்டே வந்து கீழே விழுந்துறான். ஆனா கீழே விழுந்து கிடக்கிற ஹீரோ இப்ப அப்படியே மேல எழுந்து நிக்கிறான். தென் கீழே விழுந்து கிடந்த ஹீரோ மேல எழுந்து அந்த காட்டுக்குள்ள ஓடிடுறான். ஓடி வந்து இந்த தலைவனோட பையனை வந்து பார்த்தா அவன் கழுத்திலேயே குத்து வாங்கி அந்த தலைவனோட மடியிலேயே இறந்துடுறான். இந்த தலைவனை சுத்தி அவனோட ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த தலைவனும் தன்னோட பையனை ஹீரோ கொண்டுட்டானே அப்படிங்கிற கோபத்துல எழுந்து நின்று அவன் எங்க இருந்தாலும் எனக்கு உயிரோட வேணும்னு அவனை ஏன் கையாலேயே கொல்லணும் அது வரைக்கும் என் மனசு ஆறாதுன்னு அந்த சோழ காட்டுக்குள்ள ஹீரோவை பிடிக்கிறதுக்காக இந்த தலைவன் அவனை தேடி ஓடுறான். இதை பார்த்த மத்தவங்களும் தலைவன் கூடவே ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. மொத்தம் எட்டு பேர் தப்பிச்சு ஒண்ணு நம்ம ஹீரோவை தேடிட்டு துரத்திட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த சோழ காட்டை விட்டு மூச்சிறக்கி வெளியே ஓடி வந்து கீழே தடுக்கி விழ பார்த்தா அந்த சோழ காட்டுக்கு விடிய இதே மாதிரி ஏகப்பட்ட மனிதர்களை கொண்டு போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை தாண்டி மேல வந்து இப்ப அவனோட இடத்துக்கு போறதுக்காக காட்டுக்குள்ள நுழையிறான். நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது இவனுங்களும் ஹீரோவை துரத்திட்டு காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோ அங்க இருக்க ஒரு மரத்துல ஏறி ஒழிஞ்சுக்கிறான். அவனோட காயத்தினால வழி தாங்க முடியாம அந்த காயத்தை வச்சு அழுத்தி பிடிக்க அதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவை துரத்திட்டு வந்த இந்த கூட்டம் ஹீரோ மரத்த மேல இருக்கிறது தெரியாம அந்த மரத்துக்கு கீழேயே ஹீரோவை கடந்து போக ஹீரோவோட ரத்தம் ஒரு துளி அந்த சைக்கோ மேல விழுந்துடுது. ஹீரோவும் அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா அந்த மரத்துல ஒரு கருஞ்சிறுத்தை ஒன்னு இருக்கு. இவனுங்களும் ஹீரோவை தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் வந்து ஒரு இடத்துல நின்னு அவன் எங்க போயிருப்பான்னு பாத்துட்டு இருக்க இப்ப ஹீரோவோட ரத்தம் இந்த சைக்கோ மேல இருக்கிறத கவனிச்சிடறாங்க. சோ அவன் நம்ம கடந்து வந்த பாதையில ஏதோ ஒரு மரத்து மேலதான் இருக்கா அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோவை அந்த கருஞ்சிறுத்தை துரத்திக்கிட்டு வர ஹீரோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஓடி வரத இவனுங்களும் இப்ப பாத்துறானுங்க. ஆனா இந்த கருஞ்சிறுத்தையே இவனுங்க என்ன பாக்கல. இவனுங்களும் நமக்கு பயந்துதான் இவன் இப்படி ஓடுறான் அப்படின்னு நினைச்சு அவனை வேகமா துரத்திட்டு போறாங்க. இப்ப அப்படியே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் இந்த சிறுத்தை இருக்கிறது தெரியாம ஹீரோவை பிடிக்கலாம் அப்படின்னு இந்த சிறுத்தைக்கும் ஹீரோவுக்கும் குறுக்க வர இந்த சிறுத்தை ஹீரோவை விட்டுட்டு இவனோட தலையை பிடிச்சி குதறி எடுக்க அங்க வந்த மத்தவங்களாம் இந்த சிறுத்தையை பார்த்து ஈட்டியால குத்தி குத்தி இதை சாகடிச்சிடறானுங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஹீரோ அவங்களை விட்டு தூரமா போயிடுவான். நம்ம ஹீரோ அந்த காட்டுல இருக்க ஒரு மரத்தோட பட்டையை உரிச்சு அதை தன்னோட காயத்துக்கு மருந்த வச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுவான். நைட் டைமாக இவனுங்களும் தீப்பந்தெல்லாம் கொளுத்தி ஹீரோவை தேட ஹீரோவும் மறைஞ்சு மறைஞ்சு அவங்களுக்கு கண்ணப்படாத மாதிரி தப்பிச்சு தப்பிச்சு ஓடுவான். அடுத்த நாள் எப்பவும் போல ஹீரோ தப்பிச்சு ஓட ஹீரோவோட உடம்புல இருந்த நீல கலர் சாயம் அங்க இருக்க ஒரு மரத்துல பட்டிருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சு இந்த வழியா தான் போயிருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு பாம்பு இவனை கடிச்சிடுது. இந்த பாம்பு கடிச்சா கண்டிப்பா காப்பாற்ற முடியாது, நீ இறந்துடுவன்னு சொல்லி வழி தெரியாம இருக்க நீயே உன்னோட கை நிரும்ப அறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறானுங்க. இப்ப இன்னொருத்தனும் இந்த கூட்டத்துல காலி. எப்படியோ ஹீரோவை இந்த கூட்டம் பாத்துடுது. ஹீரோவை இவங்க துரத்திட்டு வர பார்த்தா வழியில ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு. இதை பார்த்த ஹீரோ இப்ப என்ன பண்றதுன்னே
தெரியாம அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதே நேரம் இவனுங்களும் ஹீரோவை துரத்திக்கிட்டு கிட்ட நெருங்கி வந்துடுறானுங்க. ஹீரோவும் இந்த நீர்வீழ்ச்சியில குதிச்சு செத்தாலும் சாகலமே தவிர இவனுங்க கிட்ட மாட்டி சாக கூடாதுன்னு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த உயரமான நீர்வீழ்ச்சியோட எஜ்ஜில இருந்து கீழே கத்திக்கிட்டே குதிச்சிடுவான். இவன் குதிச்சதுக்கு அப்புறம் கூட கீழே வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அந்த அளவுக்கு இந்த நீர்வீழ்ச்சி உயரமானது. இதை பார்த்த இந்த வில்லனோட கூட்டம் இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சா அவன் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டான், செத்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ உயிரோட மேல வந்து கரைக்கு வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோ மேல இருக்க அவனுங்களை பார்த்து கோபத்துல முடிஞ்சா இங்க வந்து என்ன புடிச்சு காட்டுங்கடா, இது என்னோட இல்ல, என் மக்கள் அழிச்சவங்களை கண்டிப்பா அழிச்சே தீருவேன், இந்த காடு என்னோட கோட்டை, உள்ள வந்தீங்கன்னா உயிரோட போக மாட்டீங்க அப்படின்னு ஹீரோ அவனோட காட்டுக்குள்ள வந்ததும் இவங்களை பார்த்து சவால் விட இதை கேட்ட இந்த தலைவனுக்கு இன்னும் கோபமாயிடுது. உன் இடத்துக்கே வந்து உன்னை கொல்றனா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அருவியில குதிக்க சொல்றான். அதுல ஒருத்தன் இதுல குதிச்சா கண்டிப்பா நம்ம செத்துருவோம் தலைவரே, சோ நம்ம இந்த அருவியை சுத்திக்கிட்டு போய் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல திடீர்னு அந்த தலைவன் அவனோட ஆளான இவனையே கத்தில குத்தி கொண்டுடுவான். இந்த தலைவன் முதல்ல அந்த அருவியில குதிக்க அவனை ஃபாலோ பண்ணி மத்தவங்களாம் இந்த அருவியில குதிக்கிறாங்க. இப்படி குதிச்சதுல அதுல ஒருத்தன் அங்கிருந்த பாறையில மோதி இறந்துடுவான். இவங்க குதிக்கிறத பார்த்து ஹீரோ திரும்பவும் அங்கிருந்து ஓடுவான். அப்படி ஓடும்போது வழியில இருக்க ஒரு பொதக்குழியில ஹீரோ மாட்டிக்குவான். இருந்தாலும் இது இவங்களோட இடம் அப்படிங்கறதால அதுக்குள்ள விழுந்தா மேல வர்றதுக்காக ஏற்கனவே இங்க இவங்க ஒரு கயிறு ஒன்னு கட்டி வச்சிருப்பாங்க. சோ அதை பிடிச்சிட்டு மேல வந்துருவான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்னன்னா இப்படி பயந்து ஓடிட்டே இருந்தா இப்படி ஓடிட்டே இருக்க முடியுதுதான், இது என்னோட காடு, அவங்கள பயந்து ஓட விடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஹீரோவை துரத்திட்டு வந்த இவனுங்க எதையோ பார்த்து ஒரு இடத்துல ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரமா நம்மள பார்த்து பயந்து ஓடி இருந்த இவன் இப்ப நம்ம முன்னாடியே வந்து தைரியமா நிக்கிறானே அப்படின்னு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்க ஹீரோ உடம்பு முழுக்க சேரோட கையில ஒரு தேன் கூட கொண்டு வந்து இவங்க மேல தூக்கி போட இப்ப எல்லாரும் தலை தெரிச்சு அங்கிருந்து ஓடுறாங்க. ஹீரோவும் ஆப்போசிட்ல ஓடிடுறான். அடுத்ததா ஹீரோ ஒரு விஷத்தவளையை கண்டுபிடிச்சி அதை பொந்துக்குள்ள கையை விட்டு எடுத்து அதை கூடவே கொண்டு போறான். செடியில இருக்க சில பெரிய பெரிய முட்களை உடைச்சி அதுல இந்த தவளையோட விஷத்தை தடவறான். நம்ம உடம்புல இருந்த சேரை எடுத்து ஒரு மரத்துல தடவி இந்த வழியிலதான் போன மாதிரி காட்டி அவங்கள ஏமாத்திடலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒரு புதர்ல ஒளிஞ்சுக்கிறான். சரியா அதே இடத்துக்கு வந்த இவனுங்க இந்த சேத்தை பார்த்துட்டு அவன் இந்த வழியிலதான் போயிருப்பான் அப்படின்னு நினைச்சு அந்த வழியில ஓட அங்க மறைஞ்சு உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு மூங்கில வச்சு விஷந்தரவன முட்களை எல்லாம் அதுக்குள்ள போட்டு வாயில வச்சு குறிப்பாத்து ஊத அது எல்லாம் ஒவ்வொன்னா கடைசியா ஓடிட்டு இருந்த ஒருத்த மேல போய் குத்த அவன் ஓட முடியாம அங்கேயே கீழே விழுந்து இறந்துடுறான். அவன் விழுந்ததை மத்தவங்க யாரும் கவனிக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த சைக்கோ மட்டும் நமக்கு பின்னாடி வந்தவன எங்கடா காணும் அப்படின்னு திரும்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கா. சரியா அந்த விஷம் தாக்கி இறந்தவன் இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்க இவங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, இதை எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ இவனை நோக்கி ஓடி வர ஹீரோவை அடிக்கலான்னு இந்த சைக்கோ ஓடி வர ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிச்சு கீழே கிடக்கிற ஆயுதத்தை எடுத்து சைக்கோ திரும்பக்குள்ள அவனும் ஒரே அடி. இப்ப அந்த சைக்கோ தலையில இருந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டு வெளியே வருது. ஹீரோ இந்த சைக்கோவை பார்த்து என்னோட அப்பாவை கொண்டது நீதான அப்படின்னு செம்ம கோபத்துல தலையிலேயே ஓங்கி அடிக்க இப்ப இந்த சைக்கோ இறந்துடுறான். சோ கிட்டத்தட்ட இந்த வில்லன் கேங்ல இருந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. இன்னும் இந்த தலைவன் தலைவனோட சேர்த்து ரெண்டு பேரும் மொத்தம் மூணு பேர் தான் இருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஹீரோ என் மனைவியும் குழந்தையும் பள்ளத்துல மாட்டிட்டு என்ன செய்வாங்களோன்னு ஆயுதத்தை அங்கேயே கீழே போட்டுட்டு அவனோட மனைவியை பார்க்க ஓடுறான். இந்த மழை தண்ணி எல்லாம் ஹீரோயின் இருக்க பள்ளத்துல வந்து ஊத்த இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆரம்பிக்குது. ஹீரோ எப்படி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்க கிட்டத்தட்ட இந்த தண்ணியில மூழ்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோயின் கத்த இப்ப அந்த இடத்துக்கு மத்த மூணு பேரும் வந்துடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ அங்கிருந்து ஓட இந்த வில்லன் தலைவன் இவங்க குளிக்கிறத கவனிக்காம ஹீரோவை மட்டும் துரத்திட்டு போவான். ஆனா பின்னாடி வந்த ரெண்டு பேரும் ஹீரோயினா பாத்துறாங்க. இது அவங்க தலைவங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இவங்களும் பின்னாடியே ஓடி போயிடுறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயினுக்கு இப்ப பிரசவ வலி வேற வந்துடும். ஓடிட்டு இருந்த ஹீரோ இப்ப திடீர்னு ஒரு இடத்துல நின்று அப்படியே திரும்பி சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லனை பார்க்க இந்த வில்லனும் ஒன்னு இன்னைக்கு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு வேகமா ஓடி வரான். பார்த்தா இங்க விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக ஏற்கனவே ஒரு டிராப் ஒன்று இங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த தலைவனும் இது தெரியாம இவனை கொல்ல வரன்னு முன்னாடி ஓடி வர அந்த டிராப்லயே மாட்டி இவனும் இப்ப இறந்துடுவான். இந்த டிராப் தான் படத்தோட ஆரம்பத்துல அந்த பன்றியை பிடிக்க யூஸ் பண்ணிருப்பாங்க. கடைசியா மெயின் வில்லனான இந்த தலைவனும் இறந்துட்டான். மீதி இருந்த ரெண்டு பேரும் இங்க வந்து தலைவன் இறந்து கிடக்கிறத பார்த்து திரும்பவும் ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்க்கும் போதே தெரியுது அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய கையெல்லாம் இல்ல, சாதாரண ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்க. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. மழை தண்ணி கழுத்துக்கு மேல போக ஹீரோயின் தன்னோட குழந்தை எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கல்லு மேல ஏறி மூச்சு வர்ற மாதிரி நின்னுகிறா. அதே நேரம் பிரசவ வலி தாங்க முடியாம தண்ணிக்குள்ளேயே எப்படியோ ட்ரை பண்ணி அவளோட குழந்தைய பெத்து எடுத்துடுவா. குழந்தை வெளியே வந்து அடுத்த செகண்டே தண்ணியை விட்டு அந்த குழந்தைய மேல தூக்கி பிடிச்சிக்குவா. நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒடி நேரம் இந்த காட்டோட கடற்கரைக்கு வந்துருவான். பின்னாடியே மத்த நடுவர் ஹீரோவை துரத்திட்டு வந்து பார்த்தா இங்க ஹீரோவை கொல்றது கூட மறந்து போய் இந்த மூணு பேரும் கடல்ல எதையோ ஒண்ணு ஆச்சரியமா பாத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா இப்ப பெரிய பெரிய கப்பல்கள் இந்த கரையை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒன்ன இவங்க பார்த்ததே இல்ல. அந்த கப்பல்ல ராஜா காலத்து ஆளு மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. மத்த ரெண்டு பேரும் இதை பார்த்த ஆச்சரியத்துல ஹீரோவை கூட எதுவும் பண்ணாம அதை நோக்கி முன்னாடி போக ஹீரோவும் எது எப்படியோ எனக்கு என் பொண்டாட்டியும் பிள்ளைங்க தான் முக்கியம்னு அங்கிருந்து ஓடி நேரம் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வரான். வந்து அவங்களை எட்டி பார்க்க இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ அவங்களை காப்பாத்திட்ட மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோவோட கையில இப்ப புதுசா பிறந்த அந்த சின்ன குழந்தை இருக்கு, கூடவே அவனோட மனைவியும் குழந்தையும் இருக்காங்க. அங்க வந்த கப்பல்களை பார்த்து ஹீரோயின் அதெல்லாம் என்னது அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க அது மனுஷங்க கடல்ல பயணிக்கிறதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னு ஹீரோ சொல்றான். நாமளும் அதுல ஏறி போயிடலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் இது நம்மளோட காடு, நான் வளர்ந்த
பிறந்தது இங்க தான், என்னோட பையன் வளர போறது இங்க தான் அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே இவங்க காட்டுக்குள்ள போக இதோட இந்த கதை முடியுது. சோ கைஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிற உங்க தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல்.